வாமா
ஒவ்வொரு நிமிஷமும் 5000 ரூபாய்க்கு ஆபத்து. ஏண்டா சும்மா 5 ரூபாய் காசுக்கு வழி இல்ல, 5000 5000 ஏன் ஆசைய வர இந்த அர்த்த ராத்திரில கிளப்பி விடுற? பேப்பர்ல 5000 எழுதி பார்த்தாலே நீ கீழே விழுந்துருவ. போய நிம்மதியா போய் தூங்குங்க, நாங்க இருக்கிறோம். அடரே இதுவா? பாவம் இது இதுமா, இது வழக்கமா இந்த நேரத்துக்கு இங்க வரும், இப்படி எல்லாம் சிரிக்கும். ஆனா ஒண்ணு செய்யாது, நீங்க தைரியமா இருங்க. அப்படி உனக்கு பயமா இருந்தா உள்பக்கம் கதவை தாப்பா போட்டுக்கம்மா. வா இரியா, நானும் வந்துடுறேன். போ, வாடா வாடா.
செய்ய கூடாது. நீங்க யாரு? நீங்க டிக்கெட் இல்லாம வந்திருக்கீங்க. நான் வேற வழி இல்லாம வந்திருக்கேன். அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்னால உங்களுக்கு எந்த இடஞ்சல் இருக்காது. அதே மாதிரி உங்களால எனக்கு எந்த தொல்லையும் இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அன்புள்ள டாக்டர் ரமேஷ்க்கு என் நிலைமைய லெட்டர் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட மாமா அத்தைங்கிற ரெண்டு பேய்களோட கட்டுக்காவல் இருக்கிற எனக்கு எந்த நிமிஷத்திலையும் என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்கலாம். எனக்கு வேற ஒரு வழியும் தெரியல. உங்களை தேடி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்படிக்கு உங்கள் ஜானகி. அனுபவிச்சே பழகிட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அக்கா பாட தம்பி. என்ன பணம் தானே? ஆமாக்கா. இங்க என்ன நாங்க பணத்தை மூட்டை கட்டியா வச்சிருக்கோம்? நீ வாட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்துவ, சீட்டாடுவ, ரேசுக்கு போவ, எதிரியாவது நீ ஜெயிச்சிருக்கியா? தோத்துட்டு கண்டபடி கடனை வாங்க வேண்டியது. ஒவ்வொரு தடவை நாங்க அடைக்கணுமோ? நீங்க அடைக்கலன்னா என்ன ஜெயில அடைச்சுமா மாமா? ஒன்றும் கெட்டு போயிடாது. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மாமா. நான் யா பைசா தர மாட்டேன். போடா. நீங்க சும்மா இருங்க. டேய் செல்வம், மொத்தமா உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொல்றேக்கா. 1ஆம் தேதி ஆன உடனே வீட்டு வாசலுக்கே வந்து மிரட்டி கேக்குற சில்லறை கடை 1,000. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வக்கீல் நோட்டீஸ் வர ஐட்டம் 12,000. அப்புறம் தெருவுல போகும்போது கழுத்துல துண்ட போட்டு இழுத்து வச்சுட்டு போடா அப்படின்னு கேக்குற கடை 4,000. இட்டி 3 வட்டி 2 பட்டாணி 1 மொத்தத்துல ரவுண்டா 30,000 இருந்தா போதும். செல்வம் ஒண்ணு செய், ஊரை விட்டு ஓடிடு. வெளியூர்ல எல்லாம் ஏற்கனவே உங்க பேரை சொல்லி கடனை வாங்கிட்டேன மாமா. டேய் தம்பி, கூட பிறந்த பாவத்துக்காக உன் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு உனக்கும் சோறு போடுறேன். இதை விட ஒரு நாய் சோறு போட்டாலும் 4 கொலையாவது கொலைக்கும். அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா மாமா? டேய் இருடா, நான் சொல்றத செய்யறியா? என்னக்கா செய்யணும்? 4-5 வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க கட்ட சொல்றவ கழுத்துல தாலியை கட்டணும். என்னது தாலி கட்டணுமா? இல்லக்கா, இவனுக்கா? இவர் யாக்கா அலறாரு? இவர் கழுத்துல தாலி கட்ட போற? டேய் ஜானகிக்கு. ஜானகிக்கா? அவ சம்மதிக்கணுமே. அவ சம்மதிக்கலனாலும் உனக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா நீ எங்களை மீறவே கூடாது. யானி ஜானகி, உனக்கும் எனக்கும்
கல்யாணமா உனக்கு தெரியுமா உனக்கு சம்மதம் தானே என்னவே நம்மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற ஓஹோ அந்த பக்கமா திரும்பி வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்போ சம்மதம் அறுத்தா ஐயோ இவ்வளவு சுலபத்துல சம்மதிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜானகி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் கவனமா கேட்கணும் உன் மாமாவோட அல்ப புத்தியும் ஏன் அக்காவோட சதி திட்டமும் உனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உன்னை தனியா சந்திச்சு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறேன் நீ மட்டும் பேசாம எங்க கூட வந்துட்டீங்கன்னா நாம எங்கேயாவது போய் ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால சட்டப்படி ஏன் சொத்து பூரா எனக்கு தான் சேரணும்னு சொந்த ஒரு வக்கீல் ஓட்டிட்டு விட்ட எல்லாம் லம்ப கைக்கு வந்துடும் அவங்க கை இப்படி இப்படி ஆயிடும் நாம ஹாப்பியா இருக்கலாம் என்ன சொல்ற நல்ல யோசனைதான் ஆனா என்ன இந்த ரூமை விட்டு வெளியே விடாம பூட்டி வச்சிருக்காங்களே என்னால எப்படி உங்க கூட வர முடியும் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு உன்னை இங்க இருந்து கடத்திட்டு போறது என் பொறுப்பு சரி அக்கா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது ஜானகிய எங்கூட சினிமாவுக்கு அனுப்ப முடியுமா முடியாதா என்னடா விளையாடுற கழுத்துல மூணு முடிச்சு போடுற வரைக்கும் அவ கிட்ட கூட நெருங்க கூடாதா ஆமா அவ கூட தனியா பேசி அவ மனச புரிஞ்சிக்காம ஒரு முடிச்சு கூட போட மாட்டேன் நீ ரொம்ப வரட்டுனா கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன் டேய் தம்பி உங்க மாமா வீட்ல இல்லாத நேரத்துல அவளை வெளியே அனுப்புனதா தெரிஞ்சா அவரு என்ன கொண்டுடுவாருடா இதோ பாரு எதுக்கு வீண் பேச்சு உன்னோட திட்டத்துக்கு என்னுடைய உதவி தேவைன்னா அவளை என் கூட சினிமாவுக்கு அனுப்பி வை மாமா வர்றதுக்குள்ள திரும்ப கொண்டாந்து விட்டுறேன் இல்லனால ஒரு நான் போறேன் இருறா நான் எதுக்கும் ஜானகியை கேட்டு பாக்குறேன் அவசரம் ரெண்டு காபி கொடுப்பா என்னப்பா இது இப்படி ஒரு சத்தம் காபி கொடுத்த சவுண்ட குடுக்குறிய காபி நல்லா இருக்க இன்னொரு காபி கொண்டு வரட்டா என்ன அது ஒரு பாக்கெட் பில்டர் கோல்ட் பிளாக் கொடு மேட்சஸ் டார்லிங் போலாமா ஐயோ என் ஜானகி இல்லையா எங்கடா போலாமனு கேட்ட சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி தெரிஞ்சது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி தெரியுது இந்த மாதிரி பசங்க எத்தனை பேரடா கிளம்பி இருக்கு ஐயோ சார் நான் சொல்றது கேளுங்க காலித்தனம் பண்ணிட்டு நீ சொல்றத நாங்க கேட்கணுமா ஐயோ ஐயோ நான் ஒரு பிஏ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றதுக்கு பிஏ வேற படிக்கணுமா ஐயோ 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 தரும அடி சொல்லி எரும அடி அடிச்சிட்டாளுங்களே நான் சொன்னதுக்கெல்லாம் அப்பாவி மாதிரி ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு என்ன இந்த கெதிக்கு ஆளாகிட்டு போயிட்டியா ஐயோ அப்பா இதெல்லாம் காலா கையா ஷூ அம்மா அக்கா என் எலும்பெல்லாம் அக்கக்கா அக்கக்கா ஆகிட்டாளுங்களே உன் மூஞ்சில நான் எப்படி அக்கா பிடிப்ப என் கடல நான் எப்படி அக்கா அடைக்க போற ஜாலகி எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டியா எப்படா ஓடுவேன் எங்க ஓடுவேன்
பூனம்மா இப்ப பூனைதான் உங்களை பார்த்து பேயின்னு பயந்துட்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள் சும்மா இருக்க கூடாதா? மனுஷன் தூங்க வேண்டாம். கமலா, உன் குழந்தைக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குமா? இந்த நடு ராத்திரியில மறுபடியும் எங்கேயும் போயிடாம லட்சுமி பக்கத்திலேயே இருமா? லட்சுமி இங்க பாருமா, அம்மா பாருமா. அப்பா அவர் வந்துட்டாருப்பா. கமலா, கமலா சார், சார் சார் என்ன இங்க தனியா விட்டுட்டு போறீங்களா? தனியா தானமா வந்தோம் சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பொழுது விடியற வரைக்கும் தயவு செஞ்சு தோணைக்கு நீங்களும் இருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். சார், ஒரு யோசனை. என்ன? ஒரு பொண்ணு டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு, வெயிட்டிங் ரூம்ல தனியா இருக்குது, பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து குழந்தை பக்கத்துல இருக்க சொல்றேன். குழந்தைக்கும் துணையா இருக்கும். நீங்களும் இப்பவே போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்துடலாம். நோ, வேண்டாம்பா, தப்பு. ஆபத்துக்கு தப்பு இல்ல சார், இருங்க இந்த வந்துடுறேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்கம்மா. உங்களை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு தான் கேக்குறேன். ஒரு பச்சை குழந்தை உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஒத்தாசைக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். தயவு செஞ்சு வாங்கம்மா. இங்க பின்னாடிதான் ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டுக்கு போய் உதவி செஞ்சேன். என் நிலைமை அவர்கிட்ட எடுத்து சொன்னா என்ன இங்க இருந்து விட்டுடுவாங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? இன்னுமா என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வரல? வாங்க போலாம். ஏங்க, உங்களுக்கு வாந்தி வந்ததா? இல்லையே. சத்தம் வந்தது. சரி வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. இவங்க தான். தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துங்கம்மா, மெயில் பிளாக் ஆயிருக்கு. நான் ஸ்டேஷனுக்கு போறேன் சார். ஐயோ, குழந்தைக்கு என்ன மாதிரி இருக்க? லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. நீங்க டாக்டர்? எப்ப இருந்து ஜுரம் அடிக்குது? சாயந்தரத்துல இருந்துங்க. என்ன சாப்பிட கொடுத்தீங்க? ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது சார். பேனா பேப்பர் கொடுங்க. பக்கத்துல மருந்து கடை இருக்கா? அவனுக்கு தாங்க போகணும். இந்த நேரத்துல கடை திறந்துருப்பாங்களே? எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொண்டு வரீங்களா? டாக்டர் ரமேஷ் அதே கையெழுத்து, சந்தேகம் இல்லை, அவரே தான். நீங்க அவர் இல்ல, நீங்க வர மாட்டீங்களா? வரவே மாட்டீங்களா? டாக்டர்
மகளுடைய காதலன் இந்த குழந்தையோட தகப்பன் என் மக இவனை நம்பி மோசம் போயிட்டா டாக்டர் இவனை இந்த குழந்தைக்கு தாயாக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் அந்த மனவேதனையில என் பொண்ணு சித்த பிரம பிடிச்சு அலையறா ஒவ்வொரு ட்ரெயின் வரும்போதும் அவன் வந்துருவாங்கிற நம்பிக்கையோடு ஓடி போய் பார்த்துட்டு ஏமாந்து திரும்பி வருவா டாக்டர் இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு தெய்வம் மாதிரி நீங்க வந்தீங்க அதே தெய்வம் தான் அவனை திரும்பவும் இங்க கூட்டிக்கிட்டு வரணும் எப்ப வர போறானோ இனிமே அவன் வரமாட்டா ஸ்டேஷன் மாஸ்டர் டாக்டர் ஏன் அப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே உங்களுக்கு நான் எனக்கு நீங்க என்ன பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எங்கேயோ இருந்தீங்க நான் எங்கேயோ வளர்ந்தேன் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து லெட்டர் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நம்ம காதலை பரிமாறிக்கிட்டோம் வாலிப வயசு வந்ததும் பெரியவங்க விருப்பப்படியே நம்ம கல்யாணம் நடந்துடும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என் தாய் தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் நானாவே ஆயிட்டேன் தெய்வமா பார்த்தேன் உங்களை என் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி உங்ககிட்ட என்ன சேர்த்து வச்சிருக்கேன் நோயாளி இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம் நாம ரெண்டு பேரும் முதல் முறையா நேர்ல சந்திக்கும் போது எப்படி எல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு லெட்டர் எழுதிட்டு இருந்தோமோ அதுக்கு நேர் மாறா இப்ப நாம சந்திச்சிருக்கிற நிலைமையை பாத்தியா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவன் நம்மளை சந்திக்க வச்சிருக்கவே வேண்டாம் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நானே ஓடி ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை நீங்க யாருக்கா எதுக்காக இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நானே ஒரு உயிரை அழிச்சிட்டேன் அது அழிக்கப்பட வேண்டிய உயிர் தான் அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாலே நான் செய்து முடிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு ஒன்று எனக்கு இருக்கு அதனாலதான் போலீஸ் கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜானகி உன் கற்பனையில் நீ பார்க்க துடிச்சுக்கிட்டு இருந்த டாக்டர் ரமேஷ் இல்லனா இப்ப ஒரு கொலைகார ரமேஷ் இல்ல நான் நம்பவே மாட்டேன் என் கண்ணு முன்னாலே ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துனீங்க அப்படிப்பட்ட நீங்களே ஒரு கொலையை செஞ்சிருப்பீங்க நிச்சயமா நான் நம்ப மாட்டேன் நீங்க கொலை செஞ்சிருக்கவே முடியாது அது உன்னுடைய நம்பிக்கை ஆனா நான் சொல்றதுதான் உண்மை நீங்க எதுக்காக கொலை செய்யணும் சொல்றேன் ஜானகி எங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கோயிலுக்குள்ள நுழையிற மாதிரி உணர்ச்சி இருக்கும் அவ்வளவு தெய்வீகமான இடம்
கொஞ்சமா ஒரு முக்கியமான விஷயம் படிக்கிறேன். இப்படி ராத்திரி பகலா படிச்சு படிச்சு தான் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க. ஓவரா படிச்சா உடம்புக்கு ஆகாது. பாக்குறவங்க கண்ணு படுற மாதிரி அண்ணனும் தங்கச்சி இவ்வளவு பாசமா இருக்கீங்க. இத பாக்க குடுத்து வைக்காத புண்ணியவதி. அம்மா பேர் புண்ணியவதி இல்லையா பார்வதி? காலா காலத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து இத கட்டி கொடுத்துட்டு நீயும் கல்யாணம் பண்ணிக்க தம்பி. வீட்டுக்கு விளக்கத்த ஒரு பொண்ணு வேணாமா? விளக்கேத்த பொண்ணு இருக்கு, தீப்பெட்டி போதும். என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னா முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் முடியணும். எனக்கு கல்யாணம் வேண்டாம், எங்க அண்ணன் பிரிஞ்சனால இருக்கவே முடியாது. ரெண்டு பேர் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பைத்தன் தெளிஞ்சா கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனா பைத்தன் தெளியுமான்னு ஆயிப்போச்சு. வயசாகாமலே நீ லொடலொடன்னு பேசுறிய, அது ஏன்கா? நல்லா இருக்கு. மணி 11:30 ஆகுது, இன்னும் என்ன அரட்ட? பேசாம படு, தூங்க. மல்லிகை முல்லை பொன்மொழி கிளை அன்பு போர் எல்லை உன்னை போர் இல்லை பொன்வண்ண ரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன்வண்ண ரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்ல அன்பு துணை தேடி நான் தந்தேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிளை பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோதை கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கன்னித்தமிழ்கேரி மை கண்ணன் அவையாதி தன் காதல் மன தூங்கி மாலையிட்டான்
பூவை ஆராய் சொக்கேசன் துணையோடு ஊர் கோலம் போனாய் போகை நீனாய் பூவை ஆராய் சொக்கேசன் துணையோடு ஊர் கோலம் போனாய் மாலை கண்டாய் கோவில் கொண்டாய் மாணி மூக்குத்தி ஒளி வீச நின்றாள் தென்றல் தொட்டு வாழ கண் சங்கத்தமை பாட தன் மக்கள் வெள்ளம் கூட காவல் கொண்டாள் மல்லிகை பொன்மொழிக்கு மாலை சூடி வாழ்வு வேளை வனவாசம் போனாலும் பிரியாது சீதை மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராமநாமம் தந்தராகம் லவனாக குசனாக உருவாகீதம் மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே அந்த அண்ணன் உண்டு இங்கே வள்ளி வழங்க மல்லிகை பொன்மொழி கிளை அன்பு கோயிலும் உன்னை கோயிலும் பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் என்று ஓடி நல் அன்பு துணை தேடி நான் தருவேன் என்ன தூங்க வைக்கிறேன்னு நீங்க தூங்கிட்டீங்களே சாரி தூங்கு டைம் ஆச்சு குட் நைட் குட் நைட் எனக்கு ஹாஸ்பிடல் அவசரமா போன் வந்திருக்கு நான் போயிட்டு வந்தேன் லட்சுமி ஜாக்கிரதையா பாத்து முடிக்க அவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு நீங்க தான் ஆபரேஷன் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுமே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீங்க நல்லா இருக்கணும் நான் ஒண்ணுமே செய்யல எல்லாம் டாக்டர் ஆனந்த் தான் morning I was the patient thank you ona koopulla nencha abdiye kanna sedutta raatri poora kanmulichirukinge coffee saapte maadil per rest eduthunga resta
நானு ஏற்கனவே லேட் ஆயிப்போ. நல்லா இருக்கு. இப்படி ஓய்வில்லாம வேலை செஞ்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? லட்சுமி, டாக்டருக்கு வாழ்க்கையில ஓய்வு கிடைக்கிறது ஒரே ஒரு தடவை தான். எப்ப தெரியுமோ? சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். அண்ணா, நமக்கு தான் நிறைய வசதி இருக்கே. இன்னும் யாருக்காக நீங்க இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்படுறீங்க? உனக்காக தான். எனக்காகவா? நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரே அண்ணே ஒரே தங்கச்சின்னு உனக்கு நான் எனக்கு நீன்னு பிறந்துட்டோம். நீ அப்படி இருக்க கூடாதுமா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தை குட்டிகளை பெத்துக்கணும். உண்மையாதாமா சொல்றேன். இந்த காலத்து பசங்க பொருளாதவங்க, அதுவும் உன் பசங்க ரொம்ப ரொம்ப பொருளாதவங்க இருப்பானுங்க. ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கணும்வான், ஒருத்தன் வக்கீலுக்கு படிக்கணும்வான், ஒருத்தன் அமெரிக்கா போகணும்வான், ஒருத்தன் இங்கிலாந்து போகணும்வான். அதோட பொண்ணா பெத்துட்டீங்கன்னா மாமா வீட்டுல இருந்து வைரமா வரணும்னு எதிர்பார்ப்பான். இதுக்கெல்லாம் நான் தயாரா வைக்க வேண்டாம். நாளைக்கு பிறந்த வீட்டுல இருந்து நீ என்ன கொண்டாந்தேன்னு ஒரு பய உன்னை கேட்க கூடாது. அதுக்காக தான் இந்த லட்சுமிக்காக வெளியில இருந்து லட்சுமி கொண்டு வர. ஓகே, சதா என்ன பத்தியே கவலைப்பட்டு இருக்கீங்களே. எனக்கு எப்போ ஒரு அண்ணி வர போறாங்க? லட்சுமி லட்சுமி, என்னுடைய ஒரு கண் நீ, இன்னொரு கண் பேஷன். உன்னுடைய கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். குட் மார்னிங் டாக்டர். ஓ குட் மார்னிங், கம் இன். ஹவ் இஸ் தி பேஷன்? பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லி போலான்னு வந்தேன். ஓ நாட் அட் ஆல். பை தி வே, நாளைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள் இருக்கு, மறந்துடாம வந்துரு. சட்டன்லி. செல்வணையும் மாலை மதியமும். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ ஆனந்த், எங்க இவ்வளவு தூரம்? நான் தினமும் வருவேன். ஹலோமா, வெரி குட். எனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே? அர்ச்சனை யார் பேருக்கு? லட்சுமி பேருக்கு பண்ணுங்க. இல்ல, ரமேஷ் பேருக்கு பண்ணுங்க. சுவாமி பேருக்கே பண்ணு. தொட்டுங்க. அப்ப நான் வரண்டா? ஓகே. உரகில் தீயினன் பாலில் படுனை போல். தீபார்த்தனை எடுத்துங்க மாமா. உளன் மாமணி சோதியான் அண்ணா எங்கம்மா? தீயினன் பாலில் அண்ணன் இங்கதானே இருந்தாரு. மறைய அண்ணா. பூஜை எல்லாம் முடிஞ்சதா? நல்லா இருக்கு. சாமியை வேண்டிக்காம இங்க நின்னு இதையெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கீங்களா? சுவாமி தினமும் வேண்டிக்கிற அளவுக்கு. ஆனா எனக்கு எந்த குறையும் வைக்கல. நமஸ்காரம் டாக்டர். ஹலோ, ஹவ் ஆர் யூ டார்லிங்? ஹாய். குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நெஞ்சு வலி அப்படியே இருக்குது டாக்டர். அப்படியா? ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ ஆனந்த், குக்கர். ஹே ரமேஷ். ஹலோ பாஸ்கர். சங்கர் மை ஃப்ரெண்ட். டாக்டர் ரமேஷ். டாக்டர் ஆனந்த், மிஸ்டர் பாஸ்கர். ஹலோ. பெரிய வீட்டு பிள்ளை, பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு, அவ்வளவுதான். எடுத்துக்க. ஆஹா, கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா எப்படி? பர்த்டே பார்ட்டினா ஸ்காட்ச் விஸ்கி கொடுக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் கோல்ட் பீர். அதெல்லாம் இங்க கிடையாது. ஒரு டான்ஸ் ஆகுது உண்டா? என் டேஸ்டே வேற. தங்கச்சி ஒரு பாட்டு பாடும், டாக்டர் ஆன் தபலா வாசிக்க போறார். அது முடிஞ்சோட நல்ல சாப்பாடு உண்டு. நான்வெஜ் சாம்பார். Thank you.
தங்கை ஒரு அமெரிக்காவில் நீ இருந்தப்ப யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதாகவும் அதுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கிறதாகவும் அதுக்கு பேர் கல்யாணமா போன இடத்துல ஜாலியா கம்பெனி கீப் அப் பண்ண அதெல்லாம் அப்பவே பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே இப்ப நான் செஞ்சுக்க போறதுதான் கல்யாணம் உங்க அப்பா பார்த்த பொண்ண இல்ல நான் தான் பாத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு சம்மதம் தானே அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அதுக்காக என்கிட்ட இருக்கு அந்த பொண்ணுக்கு அண்ணங்கிற முறையில ஓ சம்மதத்தை கேட்க ஆமா ரமேஷ் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் வேற ஏதாவது பேசுறியா ஏன் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லையா உனக்கு பொண்ணு கொடுக்கிற தகுதி எனக்கு இல்ல எது எதோட சேரணுங்கிற நியதி இருக்குல்ல வாட் டு யூ மீன் ஐ மீன் இனிமே இந்த மாதிரி விஷயத்தை பேசிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது
ரமேஷ், மரியாதை இல்லாம பேசாதே. போனா போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா உன் தங்கச்சி என்ன பெரிய வசதி. நான் பார்க்காத பொண்ணா? ரமேஷ், மறுபடியும் ஏதாவது பேசுறேன், ஷூட் பண்ணிடுவேன் பாஸ்டர். அந்த சம்பவத்துக்கு பிறகு லட்சுமி இன்னும் சின்ன குழந்தை இல்லை. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அந்த முயற்சியில இறங்கினேன். ஐயா, நம்ம லட்சுமியை பொன் பார்த்துட்டு போறாங்களே, அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க வர தை மாசமே மூர்த்தம் வச்சிடணும்னு ரொம்ப தொல்லை பண்றாங்க. நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே தம்பி. அவங்க மட்டும் என்ன சாதாரண குடும்பமா, பெரிய குடும்பம். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காயா, ரொம்ப தங்கமான பையன். நம்ம பொண்ணு மட்டும் என்ன சொக்க தங்க இல்லையா, நாம அதுக்கு என்ன குறை வச்சிருக்கிறோம். அது கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டமோ அது மாதிரியே நடக்கும். அது எப்படி எல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டமோ அதுல ஒரு குறை இருக்காது. பணி அடிக்குது, நல்ல ஸ்தகனாயா. டாக்டர் ரமேஷ், உங்க தங்கை காபத்து, உடனே புறத்து வாங்க. என் தங்கைக்கு என்ன? பாஸ்கர், உங்க தங்கை அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல கடத்தி வந்துட்டான். பாஸ்கர், ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு?
எனக்கு என்ன செய்யறது என்னே புரியல. போலீஸ்ல மாட்டிக்கிட்டா என் தங்கையோட நிலைமை என்ன? ஆனா உங்களுக்கு தெரியாம நான் எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒழுங்கி வாழ முடியும்? இப்படி பல எண்ணங்கள் என் மனசுல குழப்பிக்கிட்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னே புரியாம என் தங்கச்சி அழைச்சிட்டு போய்கிட்டே இருந்தேன். தங்கைக்கு மறுபடி பழைய நினைவுகள் வருமா? இப்ப எப்படி சொல்ல முடியும் டாக்டர்? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். எனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே உதவி அதுதான். உதவின்னு சொல்றத விட கடமைன்னு சொல்லுங்க டாக்டர். என் தங்க முன்போலவே சிரிச்சு விளையாடணும். அந்த காட்சியை பாக்கிறதுக்காவது நான் போலீஸ் கண்ணில இருந்து மறைஞ்சு வாழணும். நீங்க ஏன் டாக்டர் தலைமறை வாக்கணும்? உங்க தங்கையோட மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை சுட்டேன்னு போலீஸ்ல போய் வாக்குமூலம் கொடுங்க. நடந்தது சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். என் தங்க மேல கடங்கத்தை சுமத்துவாங்க, அவ கற்பிழந்தவன் காரி துப்புவாங்க. ஆனந்த், நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். என்ன டாக்டர்? உனக்கு தெரிஞ்ச இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, என் தங்கைக்கு கூட தெரியக்கூடாது. பிராமிஸ், பிராமிஸ். வேலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை ஒப்படைச்சிட்டு போறேன். சிவியர் மென்டல் ஷாக், சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். தொடர்பு தடயங்களும் சாட்சிகளும் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் ஊர்ஜிதம் என்ற அளவுக்கு டாக்டர் ரமேஷ் வேற தலைமறைவா இருக்காரு. அவருடைய தங்க லக்ஷ்மி உங்க நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இந்த கொலை சம்பந்தமா அவங்களை விசாரிக்கணும். ஐ எம் வெரி சாரி இன்ஸ்பெக்டர். தன்னுடைய அண்ணன் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா பேப்பர்ல பார்த்துட்டு அந்த மன அதிர்ச்சியில சுயபுத்தி இழந்திருக்கா அந்த பொண்ணு. தனக்கு ரமேஷ்னு ஒரு அண்ணன் இருக்காருங்கிறதே அந்த பொண்ணுக்கு மறந்து போச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணை விசாரிக்கவே முடியாது, பிரயோஜனம் இல்லை. நாட் ஒன்லி தட், என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் பலன் இல்லாம போயிடும். நாங்க எப்படி அவங்களை என்கொயர் பண்ணி ஆகணும் டாக்டர் ஆனந்த்? நோ இன்ஸ்பெக்டர், இந்த நிலைமையில அது சாத்தியமே இல்லை. ஆஸ் எ டாக்டர் ஐ கான்ட் பர்மிட் இட். அவங்க பூரண குணமடைஞ்சதும் நானே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். தேங்க்யூ டாக்டர். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப உதவியா இருக்கும். சட்டன்லி சிரமத்துக்கு மன்னிக்கணும். தங்கச்சிக்கு வைத்தியம் செய்யறதோட எல்லாமே என்னையும் காட்டி கொடுக்க முடியாத நிலை. எனக்கோ எதையுமே வெளியே சொல்லிக்க முடியாத நிலை. லட்சுமி காலையில எழுந்து சொன்ன அண்ணான்னு கூப்பிட்டுட்டு என் ரூமுக்கு தான் வருவா. நானும் வேணும் அவ முகத்துல தான் முடிப்பேன். மகாலட்சுமியே எதுக்க வந்து நிக்கிறாப்புல இருக்கும். வீடு முழுதும் கிழிப்புள்ள மாதிரி அண்ணா அண்ணாங்க சத்தம் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நான் அவளை விட்டுட்டு வந்த நிலை அவளை என்னால அவளை என்னால பார்க்காம இருக்க முடியல. டாக்டர் வீட்டுக்கு போனேன். தைரியமா இருக்க, நம்பிக்கை தளரவே கூடாது. எங்க நம்பிக்கை டாக்டர் ரமேஷ் வடிவத்துல இருந்தது, இப்ப அது எங்கேயோ போயிடுச்சு. வரோம் டாக்டர்.
வாங்க. கவலைப்பட்டது கிடையாது. டாக்டர் ரமேஷ் தான் ஆபரேஷன் செய்ய போறாருன்னு சொன்னீங்களே, அவர் இன்னும் வரலையே. தியேட்டருக்குள்ள யாராவது இருக்காங்களா? இல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் போயாச்சு. ஓ, ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் அப்புறம் மீட் பண்றேன். ஜாக்கிரதையா போங்க டாக்டர். அந்த குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? சாயந்தரம் தான் நினைவு திரும்பச்சு, ஆனா டெம்பரேச்சர் இருக்கு. ஆண்டவனை கைவிட்டாலும் டாக்டர் ரமேஷோட கைராசியால பேஷண்டோட உயிருக்கு உத்தரவாதம் நிச்சயம்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆபரேஷன் செஞ்சது நீங்க, ஆனா எல்லாரும் பாராட்டுறது என்ன டாக்டர்? உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுனே புரியல. இத கண்டினியூ பண்ணு. எஸ் டாக்டர். ஆனந்த், will you please do me a favor? Yes. என் தங்கைய ஒரு தடவை நான் பார்க்கணும்பா. இருட்டிலேயே இருக்கிற எனக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்கணும் போல தோணுது. தயவு செய்து அனுமதி கொடுக்குறியா? டாக்டர்
டாக்டர் ப்ளீஸ் என்ன எவ்வளவு தாப்பா தாங்குவே என் நெஞ்சுக்கு வெடிக்க அழுதாதான் என் மனசாரு ஓடி விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை ஓஞ்சு போய் படுத்திருக்கா அத நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு என்னால தாங்க முடியலப்பா என் தங்கச்சி அஞ்சு வயசா இருக்கும் போதே எங்க அம்மா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்து போயிட்டாங்க அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு வர்றோம் அவன் கால ஒரு கல்லு தட்டினா கூட அவளுக்கு அம்மா நால தெரியாது அண்ணாலு தாழும் அவளை ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்க முடியாதாரு அப்படிப்பட்ட என் தங்கச்சி இந்த நிலைமையில இருக்கா அதை பார்த்துக்கிட்டு இன்னும் நான் உயிரோடு இருக்குன்னு அழிப்பு செழிப்பு இல்லாம ஓடி ஓடி போய் எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறனே இப்ப உன்னை கவனிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே என் மனசு தெரிஞ்சுனா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலமா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவருக்கே இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சிய பார்க்க போருக்கலையா எனக்கு லட்சுமியை தவிர இந்த உலகத்துல எதுவுமே தெரியா ஆனா அவளுக்கு இப்போ அண்ணேன்னு ஒருத்த இருக்கிறதே தெரியாது உன்னை பாடி பாடி தூங்க வைப்பனே இப்படி ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறவனாவ என்ன ஆட்டம் என்ன ஓட்டம் என்ன பாட்டு என்ன சிரிப்பு என்ன நினைச்சு நினைச்சு அழுகிறேன் நீ நிலவே இல்லாம கிடக்குறியே சரி யாராருக்கு எப்படி தலையில போட்டுக்குதோ அது அப்பா டாக்டர் ஆனந்த் என்னால உனக்கு எவ்வளவு சிரமப்பா இனிமே நான் இங்க வரமாட்டேன் நான் இங்க வந்தா உனக்கு ஆபத்து உன் தொழிலும் பாதிக்கும் என் தங்கச்சிக்கு இடைஞ்சு ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க உன்னை விட லட்சுமியோட கண்டிஷன் ரொம்ப பெட்டர் பை த பை என்னுடைய ட்ரீட்மெண்டோட அடுத்த கட்டமா லட்சுமியை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு இருக்கேன் உனக்கு என்ன தோணுதோ அப்படி செய் இப்போ டாக்டர்ங்கிற முறையில என்னால எந்த அட்வைஸும் பண்ண முடியாது என்ன படைச்சவன் தான் என்னை கைவிட்டுட்டான் என் கூட பழகிறவங்க என்ன கைவிட மாட்டாங்க பயந்து ஓட ஆரம்பிச்சனா ஓடிக்கிட்டே இருந்தேன் ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நாம ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திச்சேன் இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம் வா போலாம் காட்டினிலே கூடு கட்டி பூட்டினிலே குருவிரண்டு கூடல் கொஞ்சம் மூடல் அம்மம்மா என்னம்மா அரண்யகாண்டம் இதை தொடங்கு அயோத்தி பஞ்சடை போல்
பிரியமான ரெண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிரதம் கலந்து கொடுத்து தாகங்கள் தீரும் வரை குடித்து சல்லாப நாடகத்தை நடத்து சல்லாப நாடகத்தை நடத்து அம்மம்மா தீனுண்ட சிங்க நிவாயிரண்டு சிருங்கார ரோகமெரித்திரண்டு நானும் வேளையிலே மிரண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா ஜானகி நீ அந்த பக்கம் மறைஞ்சுக்கிட்டு நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ரெண்டு டீ குடுப்பா, பழைய பாக்கி குடுப்பா. என்னைய பெரிய பாக்கி, இவரை புடிச்சிட்டேன்னா உன் கடையிலே விலைக்கு வாங்கிடுவேன் ஐயா. 5000 ரூபாய்யா உன் கடையை நான் 50 ரூபாய்க்கு மேல விலை சொல்லிட போறேன். அரைச்சே சும்மா வாய மோடுறா. ஒரு டீக்கு வழி இல்ல, டீ கடையை விலைக்கு வாங்க போறானா? இந்த வாடானா, இந்த வாடா. தம்பி ரெண்டு டீ மலாய் போட்டு ஸ்ட்ராங்கா குடு, அப்புறம் என்ன அண்ணன் தருவாரு? பண்ண சாப்பிடுவோமா? பரோட்டா சாப்பிடுவோம். உட்காரு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? இட்லி இருக்கு சார். ஏண்டா மணி என்ன இருக்கும்? பார்க்க பார்த்தா தெரியும். கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்க. ஏ தோசி பையல, பீடி வாங்க காசு இருக்கு, நெருப்பட்டி வாங்க காசு இல்லையாடா? சும்மாரியா? எல்லாரும் பீடி தாயா வாங்குவாங்க, யாரும் நெருப்பட்டி வாங்குறது இல்ல. என்னையா பெரிய நெருப்பட்டி? இவர் கிடைச்சிட்டா ஒரு தீப்பட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சிருவேயா. ஐயோ ஐயோ, 5000 ரூபாய் சார். இவரை பாத்துருக்கீங்களா சார்? இவரை புடிச்சு கொடுத்த 5000 ரூபாய் கிடைக்கும் சார். இதுலதான் சார் என் வாழ்க்கையே இறங்கி இருக்கு. கல்யாணத்து கூட பொண்ணு பார்த்தாரு சார். அவருக்காரா? இல்லையா, சும்மாரியா? எனக்கையா? சார் சார், இவரை புடிச்சு கொடுத்த 5000 ரூபாய் புடிச்சு கொடுத்த 5000 ரூபாய் கிடைக்குண்டா? இத நம்பி ஊருக்குள்ள 6000 ரூபாய் கடன் வாங்கிட்டான் சார். எப்ப உதவாங்க போறானோ தெரியல. சும்மாரியா? இது வீட்டு பத்திர மாதிரி, யாருகிட்ட காமிச்சாலும் பணம் கிடைக்கும். சார் 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 சார், நீங்க போற பார்வையில இவரை பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சார். போலீஸ்ல சொல்லிடாதீங்க சார். என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் சார். 5000 ஆச்சு, 5000 ஆச்சு. ஐயோ ஐயோ, ஆடிக்காரா எங்க? அத குடு, உன்னதா இருக்கு, பத்திரமா கொடுத்துரு. இப்ப இட்லி வேண்டி போனாரு, அவர் மாதிரி இல்ல இவரு. ஐயோ கவனிக்கலையே. என்ன விடியா அவரை புடியா? ஐயோ
சாப்பிடு ஜானகி. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல. எனக்கு பசி இல்ல. உங்க வீட்டுக்கு வந்து நானே என் கையால சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். நான் தான் அவஸ்தப்படுறேன். நீயும் என் கூட சேர்ந்து பாவம் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உங்களை சந்திச்சல இருந்துதான் என் வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். நான் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா என் தங்கையோட நிலைமையை நினைச்சா அதுக்கு மனசு வரமாட்டேங்க. ஒரு கொலகார சட்டத்தை எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? தண்டனையில இருந்து எப்படி தப்ப முடியும்? நாம ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல கணவன் மனைவியா வாழ்றது அவ்வளவு சாத்தியமில்லை. எனக்கு வேற வழி இல்லைங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவ மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு திரும்பி போனா என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அவமானம் வேணும்? புரியுது ஜானகி, எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா நீ என்ன செய்வே? என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உங்களை காப்பாத்த முயற்சி செய்வேன். எனக்கு கிடைக்க போற தீர்ப்பு விபரீதமா போயிடுச்சுண்டா? அதை கேட்கவே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா அப்படி எதுவும் நடக்காது. ஒரு பொண்ணோட மானத்தை கெடுக்கிறவனே கொலை கூட செய்யலாம், அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு எங்க வக்கீல் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க தங்கிக்கு ஏற்பட்ட கொடுமைக்காகத்தான் நான் அவனை கொலை செஞ்சேன்னு நீங்க கோர்ட்ல சொன்னா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த சம்பவத்தை சொல்லி நான் விடுதலையாக முயற்சி பண்ணலாமா ஜானகி? அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என் தங்கைக்கு ஏற்பட்ட கொடுமை வெளியே தெரியவே கூடாது. நீ மறந்து கூட யார்கிட்டயும் சொல்லிடாதே. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி யாராவது என்ன காப்பாத்த முயற்சி பண்ணா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால நானும் என் முடிவை சொல்லிடுறேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க மனைவிங்கிற பெயரோட நான் வாழ்ந்தா போதும். அதுலயே ஒரு ஜென்மம் பூரா நல்லா வாழ்ந்த நிறைவு எனக்கு கிடைச்சிடும். அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும். ஆமாங்க, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் காலி பாக்கியம் நிலைக்கணும், அவருக்கு நீண்ட ஆயுசு கொடுத்தாயேன்னு எல்லா சுமங்கலி பெண்களும் வேண்டிக்கிட்டு அம்மன் கழுத்துல தாலிய போடுவாங்க. இந்த மஞ்ச கயிற்றுக்கு தனி பலம் உண்டுங்க. இத நீங்க என் கழுத்துல கட்டுங்க, நிச்சயமா இது உங்களை காப்பாத்தும். வேண்டாம் ஜானகி, ப்ளீஸ், எனக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்காத. நீங்க இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த யமன் கிட்ட போராடி உங்க உயிரை திரும்ப என்னால கொண்டு வர முடியும். வேண்டாம் ஜானகி, என்ன என் வழியில விட்டுடு. எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. இத என் கழுத்துல கட்ட சம்மதிக்கலன்னா உங்க முன்னாலேயே இங்க இருந்து விழுந்து என் உயிரை மாச்சுக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. டாக்டர் ரமேஷ். சாரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். இதோ வந்துடுறேன். லட்சுமி பேருக்கு இல்ல, ரமேஷ் பேருக்கு செய்யுங்க. சாமி பேருக்கே செய்யுங்க. சாமி பேருக்கே பண்ணுங்க. விட்டுங்க. ஸ்ரீமன் மகாகணபதே நம அஷ்டோத்திர கல்பூர் நீராஞ்சல தீபம் தரிசையாமி. தீபாராதனை எடுத்துக்கோ. லட்சுமி, இந்த கோயிலுக்கு வந்தா உனக்கு ஏதாவது பழைய ஞாபகம் வருதா?
நல்லா இருக்கு. சாமிய வேண்டிக்காம இங்க என்ன இதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கீங்களா? சாமிய தினமும் வேண்டிக்கிற அளவுக்கு அவன் எனக்கு எந்த குறையும் வைக்கலம்மா. லட்சுமி, லட்சுமி. கற்றவர்கள் சொன்னதுண்டு கண்ணன் மொழி கீதை
கையன்று கற்றவர்கள் சொன்னதுண்டு. அந்த மொழி எனக்கெதற்கு அண்ணன் மொழி கீதை என்றோ அதன் பேர் பாசமன்றோ. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபமன்றோ. உனக்கும் அவரை போய் பார்க்கணும். உன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்ய வேண்டுதான் பெருமைப்பட்டு இருந்தேன். இப்போ நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டப்பா. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் தங்கைக்கு வாழ்வு கொடுத்திருக்கீனா? நீ என் மனசுல ரொம்ப உயர்ந்துட்டப்பா. உனக்கு வார்த்தையால நன்றி சொல்லவே முடியாதுப்பா. லட்சுமி
இவர தெரிதா உனக்கு? இவர் போட்டோவை காட்டி நீ அண்ணன்னு சொன்னீங்களே அவர்தானே? ஆமா. இவர் உங்களை என் அண்ணன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மை காட். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர வேண்டாம். நடந்து போன கொடூரமான சம்பவத்தை நினைச்சு நானு வாசித்துக்கிட்டு இருக்கிறது போதும். அவ என் அண்ணனே கூப்பிட வேண்டாம். அவளுக்கு என் அடையாளமே தெரிய வேண்டாம். டாக்டர் லட்சுமி நீ போய் கார்ல உட்காரு, நான் வந்துடுறேன். ஆனந்த் லட்சுமி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நீங்க ஹாஸ்பிட்டல் அவளை பார்த்ததை விட இப்ப அவ எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, அத உங்ககிட்ட காட்டத்தான் கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரமே அவளை குணப்படுத்துறேன் டாக்டர். வேண்டாம், நீ அவளை குணப்படுத்தினீன்னா நீ அவளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை போயிடும். அவ நிலைமையை நினைச்சு துடிப்பா, அதை பார்த்து என்னால உயிரோடவே இருக்க முடியாது. வேண்டாம், அவ அப்படியே இருக்கட்டும். சாரி சார், as a doctor I have to do my duty. ஜானகி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நான் உன் குடும்ப வக்கீல் மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி. டாக்டர் ரமேஷ இந்த கொலைக்கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்ன்றதுல உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? இதுக்கு சொந்தக்காரர் அவர்தான் சார். லட்ச லட்சமா பூர்வீக சொத்து இருந்தும் நான் அனாதையாத்தான் வளர்ந்தேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் அதை அபகரிக்கத்தான் திட்டம் போட்டாங்க. என்னை பத்தியோ என் வாழ்க்கை பத்தியோ யாருமே கவலைப்படல. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது, அதுவும் எப்படி ஆயிடுச்சு சார். எவ்வளவு செலவானாலும் சரி, என் சொத்து பூரா செலவானாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது அவரை காப்பாத்தணும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க சார். அழக்கூடாது, உன் கதையெல்லாம் எனக்கு தெரியாதா? உனக்கு கார்டினா இருந்த உன் மாமா கிட்ட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன். உனக்காக இந்த கேஸ்ல நான் ஆஜராகி டாக்டர் ரமேஷ வெளியில கொண்டு வர என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். உன் பேர் தெரியாதனால அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டியிருக்கு. உன் பேர் தான் என்ன? என் பேர் முனியம்மா. முனியம்மாங்கிற பேர் ராசி இல்லைன்னு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஜெயமுனியம்மான்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப என் பேரு ஜெயமுனியம்மா. கரெக்ட் கரெக்ட். பேருக்கு முன்னால ஜெயம் இருந்தாலே எல்லா காரியமும் ஜெயமாகும். ஆமா, பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, வீட்டை விட்டு ஓடியாந்துட்டேன்னு சொன்னியே, எப்படி மாப்பிள்ளையா இருந்தா பிடிக்கும்? எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளைய தான் பிடிக்கும். எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள கலப்பு கடையில மாவாட்டிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் ஓடியாந்துட்டேன். கவர்மெண்ட் உத்தியோகம் தான் உனக்கு மாப்பிளையா வரணும்னு நீ நினைக்கிறத நான் வரவேற்கிறேன். அத நானும் வரவேற்கிறேன். ஜெயமணி அம்மா, என்ன நீ சாதாரணமா நினைக்காத. எங்க பரம்பரை பெருசு, சொந்த ஊரு சோழவன் தான். அங்க எங்களுக்கு 2000 நஞ்சை, 2000 புஞ்சை, 2000 தென்னமரம், 2000 பசுமாடு, 2000 எரும மாடு, 2000 கழுதை மருந்துட்டியடா. சொல்லமுந்து என்ன அவசரம், அந்த பொண்ணு காலையில தானே போகுது. இப்படி எதை எடுத்தாலும் எங்க குடும்பத்துல 2000 தான். 2000 வருஷம் சரித்திரம் படைச்ச குடும்பம் எங்க குடும்பம். அரை நிறுத்தடா பொறையேறுது. ஆமா, இவ்வளவு வசதி இருந்தோம் ஏங்க இந்த உத்தியோகத்துக்கு வந்தீங்க? என்னதான் சொத்து இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகத்தனா இருந்தா தானே மத்தவங்க மதிப்பாங்க. அரைச்சே நிறுத்தடா. முனியம்மா? ஓ, ஜெய முனியம்மா, நேரமாவுது. காத்தால டியூட்டிக்கு போகணும். இன்ஸ்பெக்டர் ஐயா பள்ளியில இருந்து வந்துருவாரு. நீ அந்த ரூம்குள்ள போய் உன் சாப்பா போட்டுக்கிட்டு பத்திரமா படுத்துக்க. யார் வந்து கதவை தட்டால் திறக்காங்க. போட்டுக்கிட்டு படுத்திருந்தனால இதாச்சும் மிச்சமாச்சு. இல்லன்னா ஒண்ணு நான் பார்க்க முடியுமா?
என்ன நீ பார்க்க முடியுமா? அப்போ இன்ஸ்பெக்டர் வீட்லயே திருடிக்கிட்டு போயிட்டாளடா. ஓகேனே இன்ஸ்பெக்டர் யா வீட்ல தங்க வைக்கலாம்னு ஐடியா கொடுத்த நீதான். இன்ஸ்பெக்டர் யா உன்ன நம்பி தான் சாவி கொடுத்தாரு. என்ன சொன்னே? ரயில்வே ஸ்டேஷன்ல இதோ சாவி இருக்கு இதோ சாவி இருக்குன்னு கத்துன இல்ல. இதோ சாவி இருக்கு இதோ சாவி இருக்குன்னு கத்துனே. நீ அப்போ சொல்ல கூடாதா? இதல என்ன மாட்டி வைக்கடா? ஏய் நீ இதல உடந்தே. உன்ன நான் விட மாட்டேன். நீ என்னைய விடுறடா போய். कुद அது ஏதோ அடிபட்டிருக்கு பாய் பத்து போட்டுருக்காரு எப்படி சார் பிரயாணம் எல்லாம் அலுப்பு இல்லாம நல்லா இருந்ததா திவ்ய தரிசனம் எரிச்சல் இல்லாத மொட்டை வளந்தே இருக்கு மொட்டை அடிச்சா எரிச்சல் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் மொட்டை அடிச்ச உடனே சல்லன அந்த சந்தனம் பட்டுது பாரு ஜில்லன இருக்குது பானு பசங்க சொல்லுச்சுங்க அத கேட்டு சொன்னேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு சனி பெயர்ச்சி குடும்ப குதூகலமா இருக்கும் பொண்ணும் பொருளும் தன்னால வந்து சேரணிட்டு குறுக்க ஒரு ஐயர் வந்து சொல்லிட்டு போனாரு குறுக்க வந்ததால சில காரியமே நடக்குது ஆமா அப்ப நான் வரேன் ஏப்பா பஞ்சாமிரதம் சாப்பிட்டு போ இல்ல குளிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் பேச்சலர் கென்னையா குளியல் என்னங்க என்னங்க வீட்ல உள்ள பாத்திரம் பண்ட சாமான் சட்டை எதையுமே காணங்களே ஏண்டி இப்படி பதற சுண்ணாம்பு அடிக்கணும்னு கான்ஸ்டபிள் சொல்லி இருந்தாரு கோயிலுக்கு போயிட்டு வராங்களே சுத்தபத்தமா வருவாங்க வீட்டையும் சுத்தபத்தமா வச்சிருக்கலாம்னு அவர் செஞ்சிருக்காரு சொல்லாம சில காரியங்களை செஞ்சு இந்த வருஷம் ஜனாதிபதி பரிசு வாங்க போறவரே அவர்தான் அம்மா சொல்லப்படாதுங்க வாங்குவார் சார் உன்னாட்சிக்கு வண்டி வந்துரும் நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தறேன் இன்னும் நேரம் இருக்குப்பா காபி சாப்பிட்டு போ காபி போடு காபி போடுற பாத்திரமும் ஒரு ஸ்டவ் எடுத்து குடுக்க சொல்லுங்க அதெல்லாம் எடுத்து குடியா கான்ஸ்டபிள் ஏ சார் காபி போற பாத்திரமும் ஒரு ஸ்டவ்வும் புதுசா வாங்குறாருன்னா எவ்வளவு சார் ஆகும் எதுக்குயா புதுசா வாங்குறோம் பழைய பாத்திரம் சுத்தபத்தமா இருக்காதுன்னா பரவாயில்லை அது தலையில நல்ல தண்ணிய தெளிச்சி எடுத்து கொடு சார் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு சார் யோ நடந்த சின்ன தவறா பெரிய தவறியா இதுல வேற பொய் என்ன சார் நான் சொல்றேன் சார் ஒரு அழகான பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பார்ம்ல வந்து நின்னுச்சு பட்டு புடவை கட்டிருக்கு காசி மாலை போட்டுருக்குது நகனட்டி எக்கச்சக்கமா போட்டுக்கிறா கையில பொட்டி வச்சிருக்கா மூக்குல புல்லாக்கு தொங்குது இவ்வளவுத்தையும் போட்டுக்கிட்டு ராத்திரி தங்க இடம் இல்லையேன்னு ஓன்னு அழுதா இவர்தான் இறக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் ஐயா வீடு காலியா இருக்குது அங்க உண்டி வைக்கலாம்னு சொன்னாரு சரின்னு கொண்டாந்து வச்சோம் இந்த கான்ஸ்டபிள ரொம்ப நாளா நோட் பண்றேன் ரொம்ப இறக்க குணம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லங்க ஆனா விடுஞ்சு பார்த்தா அவளையும் காண வீட்டுல இருந்த ஜாமான் சட்டி எதுவுமே காணா அவ போட்டிருந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்னு இப்பதாங்க தெரியுது அவளால்தான் என் வீட்டு சாமான் எல்லாம் போச்சா ஆமா சார் புல்லாக்கு தள்ளு அவ எப்படி இருப்பா ரொம்ப அழகா இருப்பா சார் அவ அழகா ரசிச்சு என் வீட்டு சாமான் எல்லாம் கொட்ட விட்டியா निरूपिकलामे உங்க தங்கை பத்தி சொன்ன நீங்க என்ன பத்தி நினைக்க கூடாதா நான் கேக்குற கேள்விக்கு உங்க மௌனம் தான் பதிலா நானே பேசும்போது நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் போடும் ஆனா அது உண்மை இல்ல டாக்டர் ஆனந்த் எதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தான் நடந்த உண்மை எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும்ங்கிற நம்பிக்கை நாளைக்கு இந்த விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும் முக்கியமோ அதே அளவு எனக்கு நீங்க முக்கியம் உங்களை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் போராடியே தீருவேன் உங்க தங்கையோட கற்புக்கு கலங்க ஏற்பட்டு பார்த்தா அந்த கொலை நடந்ததுன்னு நீங்க கோர்ட்ல சொல்லியே தீரணும் அழகி மறுபடி சொல்றேன் நடந்த உண்மையை சொல்லி என்னை காப்பாத்த முயற்சி பண்ணேன்
கொல்லப்பட்ட பாஸ்கர் ஒரு பிரபல மருந்து தயாரிப்பு கம்பெனிக்கு சொந்தக்காரர். அந்த கம்பெனி மருந்துகளை பிரபலப்படுத்த டாக்டர் ரமேஷோட உதவியை நாடினார். பெரிய டாக்டருங்கிற முறையில அவர் சிபாரிசு செஞ்சா மற்ற டாக்டர்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கிற எண்ணத்துலதான் அப்படி செஞ்சார். ஆனா டாக்டர் ரமேஷ் அதுக்காக தனக்கு ஒரு பெரிய தொகையை தரும்படி பாஸ்கர்கிட்ட கேட்டிருக்கார். பாஸ்கர் அதுக்கு சம்மதிச்சிருக்கார். அந்த பணம் தனக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டதும் போன்ல டாக்டர் ரமேஷ் பாஸ்கரை மிரட்டி இருக்கார். அதே கோபத்தோட நேரடியா பாஸ்கர் வீட்டுக்கும் போயிருக்கார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட பண தகராறு காரணமா பாஸ்கர் ரமேஷ் கை துப்பாக்கியால சுட்டு கொன்னிருக்கார். பாஸ்கர் வீட்டுக்கு ரமேஷ் ஆத்திரத்தோட போனதை தெளிவா நிரூபிக்கிறது கடைக்காரர் கண்ணனுடைய சாட்சியம். இவர் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியுதுங்க. அவர் எப்ப சந்திச்சீங்க? கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் நான் கடையில இருந்தேன். கார்ல வேகமா வந்தாரு. பாஸ்கர் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டாரு. நான் தான் வழி காமிச்சேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாலே உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியாதுங்க. அவரை பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க. அப்போ அவர் தான் பாஸ்கர் வீட்டு விலாசம் கேட்டாருன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மறுநாள் பேப்பர்ல அவர் போட்டோ போட்டு கொலை நடந்த விவரம் வந்தது. அதை நான் பார்த்தேன். ரமேஷ் தான் பாஸ்கரை கொன்னாருன்னு நிரூபிக்க தெளிவான தடயங்கள் இங்கே ருஜுப்படுத்தப்பட்டன. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி, பாஸ்கர் உடலிலே இருந்த குண்டுகள், கொலை நடந்த இடத்திலே கிடந்த டாக்டர் ரமேஷோட சிகரெட் லைட்டர் முதலியன. பாஸ்கர் உடலை பரிசோதனை செய்த டாக்டர், கைரேகைகளை பரிசோதனை செய்த நிபுணர் ஆகியோரின் சாட்சியங்கள், சந்தேகமில்லாமல் டாக்டர் ரமேஷ் தான் இந்த கொலையை செய்தார் என்று திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. இந்த பயங்கரமான கொலையை செய்த டாக்டர் ரமேஷுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். டாக்டர் ரமேஷ், ப்ராசிக்யூஷன் தரப்புல உங்க பேர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ். இந்த கேஸ பொறுத்தவரையில நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ. வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் கூட இல்லையே, என்ன செய்யறது? அவரை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்படி சொல்லிடாதீங்க சார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல சார். ஜானகி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கேஸ்ல நம்ம தரப்புல சாட்சியே இல்ல, அதனால ப்ராசிக்யூஷன் தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கொலை நடந்ததுக்காக சர்க்கார் தரப்புல சொல்லப்படுற காரணம் நிச்சயமா ஜோடிக்கப்படுறதா தான் இருக்கணும். ஏனோ தெரியல, உன் புருஷன் இந்த கொலையை தான் செஞ்சதா ஒத்துக்கிறதோடு மட்டும் இல்லாம அந்த காரணத்தையும் ஒத்துக்கிறார். அங்கதான் நமக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார்? இந்த குற்றம் நடந்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அத வலுவான சாட்சியங்களை கொண்டு கோர்ட்ல நாம நிரூபிச்சுட்டா உன் புருஷனை காப்பாத்திடலாம். ஏம்மா, இந்த கொலை நடந்ததுக்கு உண்மையான காரணம் என்ன? அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கொலைக்கு காரணம் ஜானகி, என் தங்கைக்கு நேர்ந்த கொடுமை வெளியே தெரியவே கூடாது. நீ மறந்து கூட யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அந்த சம்பவத்தை சொல்லி யாராவது என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். சோ காரணம் உனக்கு தெரியும். அந்த காரணத்தை உன் புருஷன் மூலமாவோ அல்லது சம்பந்தப்பட்ட சாட்சி மூலமாவோ கோர்ட்ல சொல்ல வச்சா உன் புருஷனை காப்பாத்த முடியும். அதர்வைஸ் கடலை வாங்கி திங்கலாம்னு எல்லாரும் இறங்கினோம்.
கடலைய வாங்கிக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நான் கடலை அங்கேயே உட்கார்ந்து உடைச்சு தின்னுட்டு கடலை எல்லாம் தீர்ந்த பிறகு திரும்பி பாக்குறேன், பத்த காணோம். இப்ப நான் அவங்களை எங்கேன்னு தேடுவேன், எப்படி ஊருக்கு போவேன், நிறைய நகை எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, இன்னும் ஆகல. இன்னும்தான் ஆகல. உங்களுக்கு ஆகல? இன்னும் ஆகல. இன்னும்தான் ஆகல. அம்மா, உனக்கு ஆட்சேபனை இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறீங்களா? சிவசிவா சிவசிவா, இன்னைய ரா பொழுது என் வீட்டுல தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் முதல் வண்டிக்கு மதுரைக்கு உன்னை ஏத்தி அனுப்பலாம்னு நினைக்கிறேன், சம்மதமா? கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் ஒரே வீட்டுல ஒன்னா தங்கி இருந்தா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆகாத ரெண்டு பேர் தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமா இருக்கு. மடியில கன இருந்தாதான் வழியில பயம். நீ கவலைப்படாத, வா வா. ஏங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? தேங்காய் வியாபாரம். தேங்காயா? நான் மட்டும் என்ன சொன்னேன்? தேங்காய்ன்னு தான் சொன்னீங்க. ஆமா, மொத்தமா வியாபாரமா சில்லற வியாபாரமா? சில்லறையிலயும் கொடுப்பேன், சமயம் கிடைச்சா மொத்தமாவும் கொடுப்பேன். உங்களை பார்த்தா தேங்காய் வியாபாரி மாதிரி தெரியலையே. அதுக்குன்னு தேங்காய் முடிகளை மாலையா கோத்து கழுத்துல போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்றியா? ஆமா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன? ஏங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் எப்படி? என்ன இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு? ஹோட்டல்லயா இல்ல வீட்லயா? ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு விதியா? எவர் செல்வர் பாத்திரங்களை வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன், வீட்லதான் சமையல். எவர் செல்வர் பாத்திரத்திலயே சமையலா? அப்ப மொத்த வியாபாரி தான். ஆமா, வாங்க போல. பொட்டிய நான் எடுத்துக்கிறேன். சரி, நீங்க எடுத்துருவா. வா வா வா. ஏங்க, இந்த பக்கமா இருக்கு உங்க வீடு? இதுதான் என் வீடு. இதுவா? ஐயே, இந்த என்ன சொன்ன? உனக்கு பெரிய மாளிகை வேணுமா? உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டிலே திருடி இருப்ப. புஷ்பா, அந்த பழனிக்கு போன இன்ஸ்பெக்டர் நீங்க தானா? ஆமா. ஏங்க மொட்டை அடிக்கல? ஏன், நீ தான் வீட்டையே மொட்டை அடிச்சிச்ச. என்னங்க? நம்ம வீட்டு சாமான் எல்லாம் திருண்டது இவதான். இவரா? இவ யாரு? ஆமா, உனக்கு உறவெல்லாம் வேற சொல்லணுமா? நீ போய் உள்ள கம்பியை காயப்போடு, போ. இவரா திருநாள இப்பவே காயப்போடுறேன். ஐயா, திருறான் பட்டைய. ஐயா, எதுக்குங்க? நான் ஒண்ணுமே செய்யலண்ணா. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. என் பேரு ஜானகி, சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஐ சி. என்ன விஷயம்? என் கணவரோட உயிரை காப்பாத்தணும், அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது. அஸ் எ டாக்டர், அது என்னோட டியூட்டிமா? என்ன கேஸ்? ஒரு நிரபராதி ஏதோ காரணத்துக்காக தன்னைத்தானே குற்றவாளி சொல்லிக்கிற கொலை கேஸ். வக்கீல் வீட்டுக்கு போக வேண்டிய கேஸ் அம்மா? இல்ல, இந்த டாக்டர் வீட்டுக்கு வர வேண்டிய கேஸ் தான். புரியலையே. எனக்கும் எப்படி சொல்றதுன்னு புரியல. நான் டாக்டர் ரமேஷோட வைஃப். டாக்டர் ரமேஷ் வைஃபா? என்ன சொல்றீங்க? நான் அவருடைய மனைவின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்பட்டுச்சு நம்ப முடியாத அதிர்ச்சி. அதேதான், அவரை கொலகாரன்னு சொல்லும்போது எனக்கும் ஏற்பட்டுச்சு. அவருடைய காதலை மனசுல வளர்த்துக்கிட்ட எனக்கு அவர் கையில விலங்கேறின சமயத்துலதான் என் கழுத்தை தாலி ஏற பாக்கியம் கிடைச்சது. இந்த கேஸுக்கும் என் கல்யாணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ரெண்டுலையும் ஆண்டவ ஒருத்தந்தா சாட்சி. ஐ சி.
ஏன் டாக்டர் எத்தனையோ உயிர்களை காப்பாத்துற அந்த கை ஒரு கொலையை செஞ்சிருக்கும்னு நம்புறீங்களா இதெல்லாம் ஏற்கனவே கோர்ட்ல சொல்லி எடுபடாம போன வார்த்தைகள் சிஸ்டர் இப்ப நீங்க இந்த சிஸ்டர்னு கூப்பிட்டீங்களே அந்த உறவை உரிமையா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவி கேப்பேன் எஸ் இந்த கேஸ் பத்தின சில உண்மைகள் உங்களுக்கு தெரியும் நண்பரோட உயிரை விட அவர் தங்கையோட மானத்தை பெருசா நினைச்சு மௌனம் சாதிக்கிறீங்க அப்படித்தானே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரே தான் சொன்னாரு சத்தியம்ங்கற விலங்கால உண்மையை பூட்டி வச்சிட்டு அந்த தர்ம தேவதை தண்டனை ஏத்துக்க தயாரா நிக்குது டாக்டர் இல்ல உண்மைகளை இப்படித்தாமா மூடி மறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதோ பாருங்க டாக்டர் அவர் தங்கியோட வாழ்க்கை பாழாயிட கூடாதேங்கற பயத்துல தான் அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்காரு எங்க குடும்ப வக்கீல் இந்த கேஸ்ல அவரை காப்பாத்தணும்னா வலுவான சாட்சி வேணும்ங்கறாரு நீங்க சுத்தி வளைச்சு சொல்ல வர்ற விஷயம் லட்சுமிய கோர்ட்ல சாட்சியா நிறுத்தினா நிச்சயமா அவரை விடுவிச்சிடலாம் நீங்களே சொல்லுங்க என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க தங்கியோட மானம் பெருசா இல்ல மனைவியோட தாலி பெருசா எழுந்த மானத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கிற மாங்கல தேடுக்கணுமா நான் நினைக்கிறது தப்பா நீங்க நினைக்கிறது தப்பு இல்ல ஆனா நடக்க கூடியத நினைக்கணும் அப்படினா நீங்க எனக்காக இந்த தாலிக்காக என் கணவருக்காக இந்த உதவிய சிஸ்டர் என்ன ஒரு டாக்டரா நினைச்சிட்டா லட்சுமியை டாக்டர் ரமேஷ் என்கிட்ட ஒப்படைச்சார் நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவளுக்கு கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்திக்க முடியல அதனால குணமாயிட்டு வர என் பேஷண்டோட லைஃபை ரிஸ்க் பண்ண நான் விரும்பல அப்படியா அவருக்காக சொத்து சுகம் வீடு எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்துட்டேன் ஆனா அவரை பிரிய மாட்டேன் 18ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் அட வாழ்வில தான் ஒண்ணு சேரலனாலும் சாவிலையாவது ஒண்ணு சேராமல போயிட போறேன் लक्ष्मी
அழ வேண்டிய இந்த நேரத்துல அழக்கூடாது லட்சுமி. அவசரப்பட்டுட்டீங்க அண்ணன், எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அணில் கடிச்ச பழத்தை பூஜையில வைக்க மாட்டாங்க. நான் கற்பழுந்தவ, ஒருத்தர் நான் கெடுக்கப்பட்டவ, மனைவிங்கிற பவித்திரமான பொறுப்புக்கு தகுதி இல்லாதவ. வானத்துல இருக்கிற சந்திரன் கூட தான் கலங்க இருக்கு, அதனால நாம அதை வெறுக்கிறது இல்ல. ஓ சம்மதம் இல்லாம உன்னை மீறி நடந்த வெறித்தனமான அசம்பாவிதத்துக்கு நீ பொறுப்பில்ல. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தாலிங்கிற பேரால ஒரு வேலையை போட்டதுக்கு காரணம் இருக்கு லட்சுமி. உன்னை ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போன அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய மான அவமானத்துல எனக்கும் பங்குண்டு. நீ நோயாளின் கூட வெளி உலகம் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உன்னை ஏன் பொறுப்புல பாதுகாத்துட்டு இருக்கேன். என்னதான் டாக்டர் நோயாளிங்கிற தொடர்பு இருந்தாலும் உலகம் நம்ம தவறா பேசக்கூடாதே. அதனாலதான் நீ சுய உணர்வு இல்லாம வந்தப்போ உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ஏன் மனைவியா ஏத்துக்கிட்டேன். உள்ளத்தால மட்டும்தான் மனைவிங்கிற பந்தத்தை கொடுத்தன தவிர உன்னை அந்த எண்ணத்தோட நான் தொட்டது கூட கிடையாது. என் நண்பருடைய தங்கைக்காக நான் அந்த சந்தர்ப்பத்துல செய்ய முடிஞ்ச ஒரே உதவி அதுதான். லட்சுமி, உன்னை நான் அரும்பாடுபட்டு குணப்படுத்திருக்கேன். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நீங்க மறக்கலாம், நானும் மறந்துடலாம். ஆனா இந்த உலகமும் சமுதாயமும் ஒரு தப்பு செய்யாத உன்னை பார்த்து இந்த சமுதாயம் சிரிச்சா, அந்த வெக்கங்கட்ட சமுதாயத்தை பார்த்து நாம எதுக்காக பயப்படணும்? லட்சுமி, உனக்கு இறந்த கால நினைவு திரும்பறதுக்கு முன்னால உன் அனுமதி இல்லாமலேயே உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். நான் உங்களை மன்னிக்கிறதா? சுய உணர்வோட இருந்தப்போ ஒருத்த என்ன கெடுத்தான், ஆனா புத்தி தடுமாறி இருந்தப்போ என் மேல உங்க நிழல் கூட படாம இருந்திருக்கீங்களே. களங்கப்பட்டவன்னு தெரிஞ்சும் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு தெரியல. நான் பூஜை செய்ய வேண்டிய தெய்வம் படத்திலேயோ பொம்மையிலேயோ இல்ல, எதுல தியாகமே உருவானிக்கிற நீங்க தான் என் தெய்வம். நீ சொன்ன அந்த தியாகத்தோட பிரதிபிம்பம் நான் இல்ல, உங்க அண்ணன் டாக்டர் ரமேஷுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். எங்க அண்ணே என்னங்க, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு என்னங்க? நான் உடனே அவர் பார்க்கணும். தயவு செஞ்சு என்னை எங்க அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போங்க. நீ இப்படி கேட்கணும், உன்னை அவர் எதிரில கொண்டு போய் நிறுத்தணும் தானமா இத்தனை நாளா போராடிட்டு இருக்க? வா, உங்க அண்ணனை போய் பார்க்கலாம். என்ன பத்தி வெளியே தெரிஞ்சிடுமே பயப்படுறீங்களா? எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வமே அதை பத்தி கவலைப்படாதப்போ உலகத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என் மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரையே விட தயாரா இருக்கீங்க, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலையே இல்ல, என் கண்ண உயிர் காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியம். லட்சுமி, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நடந்த உண்மையை சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். சார், எந்த நோக்கத்துக்காக இந்த கொலை நடந்ததுன்னு வலுவான சாட்சி மூலமா கோர்ட்ல நிரூபிச்சா அவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னீங்களே, அந்த சாட்சியே இவங்கதான்.
Your Honor, கடைசி நேரம் வந்தாலும் சத்தியமும் நியாயமும் கிடைக்க இந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான அந்த பெண்ணை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். பாஸ்கர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுமா? அன்னைக்கு சாயந்தரம் நான் வழக்கம் போல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த பாஸ்கரும் அவன் ஃப்ரெண்டு சங்கரும் வந்து பலவந்தமா வாய பொத்தி என்ன கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு எங்கேயோ ஒரு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுடுங்க. உன்னை விடுறதுக்குள்ள நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நாங்களும் எத்தனையோ பெண்கள் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், தூக்கிக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கஷ்டப்பட்டாலும் அருமையான ஐட்டம். அடட, நான் முந்திக்க வேணும் பயப்படுறியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ அதை மறந்துடு. உன் புத்திய காட்டிட்டியே. நான் வீசியறத மட்டும் பொறுக்கிக்கணும். ஈராப்பு பேசுன அப்புறம் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். அக்கறி ஏய் மடையா, நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கேவலம் ஒரு பொண்ணு விஷயத்துக்கா கிடணும்? சமாஷிக்கு சொன்னா சீரியஸா எடுத்துக்கிறீ. அதானே நினைவு எழுந்துட்டேன். மறுபடியும் நேத்துதான் எனக்கு பழைய நினைவு வந்தது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு எங்க அண்ணன் அவனை கொலை செஞ்சிருக்கலாம். நீங்க எல்லாரும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தானே. உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கும் இல்லையா? உங்க குடும்பத்துல என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க? எங்க அண்ணன் எடுத்த முடிவை தானே நீங்களே எடுத்திருப்பீங்க. அந்த நிலையில எங்க அண்ணன் அந்த மிருகத்தை கொன்னது குற்றமா சொல்லுங்க? கொலை பண்ணது குற்றமா சொல்லுங்க? ஒரு கௌரவமான குடும்பத்து பெண்ணுக்கு இப்படி நடந்தது ரொம்ப அனுதாபப்பட வேண்டிய விஷயம். கேக்குறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா எதிர்தரப்பு வக்கீல ரொம்ப பாராட்டணும், அழகா ஜோடிச்சிருக்காரு. ஏம்பா, உங்களை பாஸ்கர் பலாத்காரம் பண்ணப்போ நீங்க சுய நினைவை இழந்துட்டீங்க இல்லையா? மறுபடியும் உங்களுக்கு பழைய நினைவு திரும்பினது நேத்து தானே? ஆமா. பாஸ்கர் கொலை செய்யப்பட்டத நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல, எனக்கு சரியா நினைவில்லை. பாஸ்கர் உங்களை பலாத்காரம் பண்ணதா சொன்னீங்களே, அதை நிரூபிக்க சாட்சி இருக்கா? சாட்சி அந்த பாஸ்கர் கூட வந்தானே சங்கர், அவன்தான் சாட்சி. ஆனா அந்த சங்கர தான் பாட்லால தலையில் அடிச்சு பாஸ்கரும் கொண்டுட்டானே. எப்படியாவது உங்க அண்ணனை காப்பாத்தணுங்கிற முடிவுல நீங்க எப்படி எல்லாம் பொய் சாட்சி சொல்றீங்க? பாஸ்கர் உங்களை கடத்திட்டு போகவும் இல்ல கெடுக்கவும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் பொய்.
அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. யார் நீங்க? இந்த கேஸுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய இருக்குங்க. கொலை செய்யப்பட்ட பாஸ்கர் கூட இருந்த சங்கர் நான் தான். நீங்க அனுமதி கொடுத்தா நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். பாஸ்கர் எத்தனையோ பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்து கெடுத்திருக்கான். அந்த மாதிரி எண்ணத்தோடுதான் லட்சுமி பேர்ல அவன் ஆசைப்பட்டான். ஆனா டாக்டர் ரமேஷ் அதுக்கு சம்மதிக்கல. அவன் அவமானப்படுத்தி அடிச்சு அனுப்பிச்சிட்டான். தன் அவமானப்படுத்திய டாக்டர் ரமேஷ பழிவாங்காம விடமாட்டேன்னு பாஸ்கர் சபதம் போட்டான். அந்த வெறியிலதான் லட்சுமியை தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு கடத்திட்டு வந்தான். லட்சுமி விவகாரத்துல பாஸ்கருக்கு எனக்கு தகராறு ஏற்பட்டுச்சு. பாஸ்கர் என்னை அடிச்சு போட்டுட்டு லட்சுமியை பலாத்காரம் பண்ணான். தலையில பலமான அடிபட்டதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்க நிலையிலையும் தட்டு தடுமாறி நான் தான் டாக்டர் ரமேஷுக்கு போன் பண்ணேன். உங்க தங்கைக்கு ஆபத்து, உடனே புறத்து வாங்க. என் தங்கைக்கு என்னாச்சு? பாஸ்கர் உங்க தங்கைய அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு கடத்திட்டு வந்துட்டான். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. மயக்கம் தெளிஞ்சு நான் பார்த்தப்போ நிலையில லட்சுமி செய்த அந்த கொலைய தான் தங்கைய காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சதா பழியை ஏத்துக்கிட்டவர் டாக்டர் ரமேஷ். நான் அந்த பாஸ்கரோட சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் சரியான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறொரு சம்பவத்துல என் முகத்துல ஆசிட் ஊத்திட்டாங்க. என் பார்வை போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் சத்தியம். அன்னைக்கு நடந்ததையெல்லாம் கண்ணால பார்த்தவன் நான் ஒருத்தன் தான். வேற யாராவது பார்த்திருக்க முடியும்னா அது கடவுளா தான் இருக்கும். எனி கிராஸ் எக்ஸாமினேஷன்? நோ யுவர் ஆனர். கொலை செய்யப்பட்ட பாஸ்கரின் நடத்தைகளும் செயல்களும் தவறானவையாக இருந்திருக்கின்றன. பாஸ்கர் லட்சுமியை கடத்தி கொண்டு போய் பலவந்தமாக கற்பழித்திருக்கிறான். அதனால் சுயநினைவை இழந்த லட்சுமி புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில்தான் பாஸ்கரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே லட்சுமி குற்றம் சாட்டப்பட முடியாதவராகிறார். குற்றவாளி என கருதப்பட்ட டாக்டர் ரமேஷை விடுதலை செய்ய இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. எங்க இவ்வளவு தூரம் சார்? நீங்க இப்படி செய்றீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களைத்தான் நான் மலை போல நம்பி இருந்தேன். என்னுடைய துரதிஷ்டம் நீங்க நிரபராதி ஆயிட்டீங்க. அப்பவே சொன்னீங்கல்ல, உங்களை நம்பி ஊரெல்லாம் கடை வாங்கி விட்டு உதவாங்க போறான்னு. வாங்க முந்தி தான் வந்துட்டேன் ஐயா. சார், நீங்க மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா இத மாதிரி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிருப்பேன். வாடகைக்கு தானே? பின்ன என்ன வேலைக்கா சும்மா ஐயா? கொஞ்சம் காதை கொடுங்களேன். என்ன? 7 ரூபா சில்லறைக்கு மாலையை வாங்கிட்டு வந்துட்டோம். மாலைக்காரன் வாசல்ல நிக்கிறான். நீங்க ஏதாவது போட்டு கொடுத்தாதான் நாங்க வாசல் வழியா வெளியே போக முடியும். இல்லன்னா ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீ